தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கூகுள் டைம்ல தப்பா நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்குன்ற மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸும் கிடையாது, குளோபலாவே கிடையாது. அதே மாதிரி கூகுள் டேஷ்போர்ட்லயும் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றது வந்து குளோபலாவே கிடையாது. பிகாஸ் இது ரொம்ப அக்யூரசிக்கு ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நீங்க நீங்களும் நானும் ஒரு ஒருத்தர் தனித்தனி நம்பரா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி அதுல எது மெஜாரிட்டி வந்து இன்ஃபர்மேஷனோ அந்த மெஜாரிட்டி மட்டும் தான் எடுத்து ரிசல்ட்டா காமிக்கும். அப்படிதான் இந்த கூகுள் மேப் டைம் லைன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிறது. சோ இது மெஜாரிட்டி அப்படிங்கும் போது மெஜாரிட்டி டிசிஷன் தப்பா இருக்காது அப்படின்றதுனாலதான் இது எடுத்து எடுத்து அதை காமிக்குது. இது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன்ஸ் யாரும் உட்காந்து பின்னாடி பண்றது கிடையாது, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒர்க் ஆகுது. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அக்யூரசி அப்படின்றது வந்து 80% வந்து ஜெனரலா இருக்கும். ஒருவேளை இது போன்று குளறுபடி ஏற்பட்டால் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் விளக்குகிறார்கள் வல்லுநர்கள். அது நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த உடனே வந்து ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆன் பண்ணும்போதோ இல்ல வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஎன் கிரீன் ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் வந்து இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் தி கம்பெனி, தட்ஸ் கூகுள் ஆல்பாபெட் கம்பெனியோட அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல பர்டிகுலரா போட்டிருப்பாங்க, நாளைக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, உங்களுக்கும் வந்து கூகுளுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இங்க நீங்க கேஸ் போடணும்னு ஜூரிஸ்டிக்ஷன் அதை ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. கூகுளுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கலிபோர்னியா கோர்ட் தான் ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி கலிபோர்னியா லா மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும், அது தெளிவா அவங்களோட அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வயலேஷன் நடந்தது அப்படின்னா நீங்க கலிபோர்னியா கோர்ட்ல போய் அந்த சாண்டா கிளாரா கவுண்டிக்குள்ள இருக்க கோர்ட்ல மட்டும் தான் வந்து நீங்க வந்து கேஸே போட முடியுமே தவிர வேற எங்கேயுமே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.